தேவன் பிரியமானவர்களே, உங்களை மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வசனத்தை தியானிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோலனாகவே செவ்வையாக்குவேன். நான் செல்லும் இடங்களுக்கு முன்பாக கர்த்தர் முன்பாக சென்று நம் பாதையில் இருக்க இருளை மாற்றுகிறார், தடைகளை மாற்றுகிறார், பொல்லாப்புகளை மாற்றுகிறார், வாதைகளை மாற்றுகிறார். கர்த்தர் நம்முடைய பாதையில் நமக்கு முன்பாக சென்று கோணலாவையை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? நாம் செல்லக்கூடிய இடங்களில் இருக்கிற அந்த இடர்பாடுகள், தொந்தரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் போன்றவற்றை எல்லாம் அவர் கலைந்து நமக்கு நல்ல பாதையை செவ்வைப்படுத்திக் கொடுப்பதாக அவர் சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய ஞாபகத்தை நாம் துதிப்போமாக, போற்றுவோமாக. அவருடைய கீர்த்தனத்தை பாடி நாம் அவரை வணங்குவோமாக. ஜெபிப்போமா? கர்த்தாவே, விசுவாசித்திருக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றிக்கிறோம்ப்பா. அழகின் தேவனே, மகிமையின் தேவனே, மகத்துவத்தின் தேவனே, மன்றாட்டி தேவனே, உண்மை சுவாசித்திருக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட உண்மை சுவாசித்திருக்க துதிக்க கனப்படுத்தக்கூடிய அருமை ஆட்சியை கொடுத்த கிருபைக்கான நினைச்சு ஆண்டவரே. கர்த்தாவே, மது கரம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமானங்களை கிஞ்சி கொண்டாடும் ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது என்று சொன்ன நன்றி பழகப்படாதே. அவிதமாக எங்களை வழிநடத்த வந்த கிருபைக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, விளையாடுங்க, திரைப்படுத்துங்க, வளர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.